ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி டிப்ஸ் தமிழ். இன்னைக்கு பாண்ட்ஸோட லைட் மாய்ஸ்சரைசர் தான் நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாய்ஸ்சரைசரோட நெட் ஒயிட் ப்ரைஸ் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பேக்கேஜிங்கை பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசரோட நெட் ஒயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 75 grams. 75 gramsக்கு இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 115 rupees. இப்போது இதோட பேக்கேஜிங்கை பார்த்துடலாம். இதோட பேக்கேஜிங்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இது ஒரு க்ரீன் கலர் டப் பேக்கேஜிங்கில் வருது வித் ஒயிட் கலர் லிட்டோட. நல்ல ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங். இப்போது இந்த மாய்ஸ்சரைசரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இதில் ஒரு ஃபாயில் இருக்குது. இது உள்ளே இருக்க ப்ராடக்ட்ஸோட லைட்டாக மிங்கிள் ஆகி மெஸ்ஸி ஆகிடுது. இதனால் கொஞ்சம் ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போது இந்த மாய்ஸ்சரைசரை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி இந்த மாய்ஸ்சரைசர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போது இந்த மாய்ஸ்சரைசரை நான் ஃபேஸில் டாட் டாட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா இது உங்கள் ஃபேஸில் நல்ல சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள். இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸில் ரொம்பவே லைட்டாக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ் லுக்கும் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ்டாகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இந்த மாய்ஸ்சரைசரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வைட்டமின் இ ப்ளஸ் கிளிசரின் இருக்குது. இது நம்ம ஃபேஸ் வந்து நல்லா நரிஷ்டாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது என்ன க்ளைம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆயிலி ஃப்ரெஷ் ஃபீல் அப்படின்னு சொல்லி க்ளைம் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் யூஸ்வலாக என்ன மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாலும் உங்கள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வழிஞ்ச மாதிரி ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின் வந்து டார்க்கான மாதிரியும் இருக்கும். பட் வந்து இந்த பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸில் வந்து இந்த எண்ணெய் பிசுப்பிசுப்பு தன்மையெல்லாம் இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின் வந்து என்ன கலரில் இருந்துச்சோ, அதுக்கப்புறமும் இது அப்ளை பண்ணதுக்கப்புறமும் அதே கலரில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஆனால் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு இது ஒன்ஸ் மட்டும் அப்ளை பண்ணால் பத்தாது. ஒரு 6 hoursக்கு அப்புறம் உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரீ அப்ளை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்ச்லேயும் வருது. இது இதோட ஒரே ஒரு டிஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டப் மாதிரி பேக்கேஜிங்கில் வருது. ஸோ அது வந்து கொஞ்சம் அந்த மாய்ஸ்சரைசர் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, லைட்டாக அன்ஹைஜினிக்காகவும் இருக்குது. மற்றபடி இது ஒரு பம்ப் பேக்கேஜிங்கில் வந்துருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது ஒன்று மட்டும் தான் இதோட டிஃபெக்ட்டுன்னு சொல்லலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதை நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பியூட்டி டிப்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.